அடுத்து வரவு செய்திகள். நாகை மாவட்டத்தில் அண்மையில் பெய்த மழையில் உளுந்து, பச்சை பயிறு, நிலக்கடலை, எள் போன்ற பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக மாநில வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பருவம் தவறிய கனமழையால் பாதிக்கப்பட்ட அப்பகுதிகளில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் விவசாயிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். நெற்பயிருக்கு உரிய காப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும், ஈரப்பதத்தின் அளவை தளர்த்த வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார். கனமழையால் சம்பா, தாளடி நெற்பயிர்கள் நீரில் சாய்ந்துள்ளன. ஆய்வின் போது வேளாண் துறை இயக்குநர் அண்ணாதுரை, மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை சார்பில் தமிழக அரசின் சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் பழனி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் 539 பயனாளிகளுக்கு 2,19,00,000 மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அப்போது பேசிய அவர், கூட்டுறவுத்துறையில் மட்டும் 2,481 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும், சமூக நலத்துறை சார்பில் 7,453 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த சாதனை கண்காட்சியில் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களின் புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருந்தன. காஞ்சிபுரம் வரதராஜ கோவிலில் தை மாத பௌர்ணமியையொட்டி தெப்ப உற்சவம் நடைபெற்றது. ஆண்டுதோறும் தை பௌர்ணமியையொட்டி 3 நாட்கள் தெப்ப உற்சவம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான தெப்ப உற்சவத்தில் வரதராஜ பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி, பெருந்தேவி தாயாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பின்னர் திருக்குளத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் பெருந்தேவி தாயாருடன் வரதராஜ பெருமாள் முதல் நாளான நேற்று எழுந்தருளி வலம் வந்தார். நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மதுரை ரயில் நிலையத்தில் மின்சார விநியோகத்தில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக பல்வேறு ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திருச்செந்தூர் பாலக்காடு எக்ஸ்பிரஸ், மதுரை ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ், திண்டுக்கல் மதுரை சிறப்பு ரயில் உள்ளிட்ட 10 ரயில்கள் வரும் 8ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலக்காடு திருச்செந்தூர் இடையேயான எக்ஸ்பிரஸ் திண்டுக்கல் வரை மட்டுமே இயக்கப்பட உள்ளது. திருவனந்தபுரம் மதுரை எக்ஸ்பிரஸ் கூடல் நகர் வரை மட்டுமே இயக்கப்படுகிறது. இதேபோல நாகர்கோவில் கோவை, மதுரை செங்கோட்டை, விழுப்புரம் மதுரை, கோவை மதுரை, மதுரை புனலூர், சென்னை சென்ட்ரல், மதுரை எக்ஸ்பிரஸ் ரயில்கள் பகுதி அளவுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் வரும் 11ஆம் தேதி முதல் 18 சாலைகள் முதற்கட்டமாக குப்பையில்லா சாலைகளாக பராமரிக்கப்படும் என்று மாநகராட்சி மேயர் பிரியா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக மாநகராட்சி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், திடக்கழிவுகளை சாலை மற்றும் பொது இடங்களில் கொட்டுவது அல்லது எரிவதை தடுக்க மாநகராட்சி சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடுத்த கட்டமாக 18 சாலைகளில் குறிப்பிட்ட இடைவெளிகளில் சிறிய வகை குப்பை தொட்டிகளை அமைத்தல், தூய்மை பணியாளர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு ஒருமுறை ரோந்து பணியில் ஈடுபடுதல், சாலைகளில் குப்பைகளை கொட்டும் நபர்கள் மீது அபராதம் விதித்தல் போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.